நம்ம கனெக்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனரையுமே பாரதிராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா, ரெண்டு நாளைக்கு முன்னாடி மதுரை விமான நிலையத்தில் மயக்கம் போட்டு விழுந்திருந்தார். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ஒரு நாளில் பார்த்திங்கன்னா அவர் டிஸ்சார்ஜ் ஆகிட்டார். மறுபடியும் பார்த்திங்கன்னா அவருக்கு உடம்பு முடியாக போகவே அவருக்கு பார்த்திங்கன்னா அஜீர்ண கோளாறு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மறுபடியும் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா அவரோட மேல் சிகிச்சைக்காக ஹாஸ்பிட்டலில் மாற்றிருக்காங்க. பாரதிராஜ் அவர்கள் பார்த்திங்கன்னா இப்போ எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். அவர் கூட அவங்க மனைவி மற்றும் மகன் ரெண்டு பேரும் இருக்காங்க. வைரமுத்து அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா நேரில் போயிட்டு பார்த்துட்டு வந்திருக்காரு. வைரமுத்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரதிராஜா அவர்கள் இப்போ எல்லாரையும் அடையாளம் கண்டுபிடிக்கிற நிலைமையில தான் இருக்காரு. அவருக்கு நெஞ்சு சளி அதிகமாக இருக்கு, அந்த ஒரு காரணத்துக்கு தான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. கூடிய சீக்கிரமே விரைவாக குணமாகி வந்துருவாருன்னு சொல்லியிருந்தாரு. என்னதான் அவர் சொல்லியிருந்தாலுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து இன்னும் அறிக்கை வெளியிடாமல் இருக்காங்க. அந்த ஒரு அறிக்கைக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரதிராஜா அவர்கள் ஒரு மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டைரக்டர் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும். அவர் பார்த்தீங்கன்னா ஆதிகாலத்தில் ரஜினி கமல் அப்படின்னு ஏகப்பட்ட பெரிய நடிகர்களை வச்சு இயக்கியிருக்காரு. மேலும் பாரதிராஜா கிழக்கே போகும் முறையில் மண்வாசனை முதல் மரியாதை அப்படின்னு மண்மனம் வீசும் படங்களையும் சரி, வேதம் புதிது மாதிரியான சமூக பொறுப்புள்ள படங்களையும் சரி எடுத்து மக்களை என்டர்டெயின் பண்ணவர். அவருக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இப்போ பாரதிராஜா மீண்டு வரணும் அப்படின்னு தான் வேண்டிகிட்டு இருக்காங்க. மேலும் ட்விட்டர்லையுமே பார்த்திங்கன்னா #பாரதிராஜா #பாரதிராஜா ஹெல்த் அப்படின்னு அவருக்காக நிறைய பேர் பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டு ப்ரேயரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாரதிராஜா அவர்கள் இப்போ எப்படி இருக்காரு அப்படின்னு ஏகப்பட்ட பிரபலங்கள் ஃபோன் மூலியமாகவும் நேரடியாகவும் போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் கூடிய சீக்கிரமே சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் வந்து பார்க்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. மேலும் பாரதிராஜாவோட ரசிகர்களும் அங்கே வரக்கூடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஎம் ஹாஸ்பிட்டலில் போலீஸ் பாதுகாப்பு போட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் பாரதிராஜா அவர்களோட ஃபேமிலிக்கு பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் கால் பண்ணி சார் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத விசாரிச்சிருக்காரு. அதே மாதிரி சிவகார்த்திகன் அவர்களும் பார்த்தீங்கன்னா விசாரிச்சிருக்காரு. மேலும் திருச்சிற்றம் படத்தில் இப்போ தான் தனுஷ் சார் கூட நடிச்சு முடிச்சிருந்தாரு, அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறதையும் தனுஷ் சார் சொல்லியிருந்தாரு. அவருமே பார்த்தீங்கன்னா சார் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சிருக்காரு. மேலும் ராதிகா மேம்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸில் உள்ள சர்ச்சில் மெழுகுவர்த்தி ஏற்றி சார் சீக்கிரம் ரெக்கவரி ஆகணும் அப்படின்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட ஃபேன்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரேயிங் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளோட ப்ரேயிங் எல்லாமே ஒன்றா சேர்ந்து சீக்கிரமாக பாரதிராஜா சார் விரைவாக குணமாகி வீடு திரும்பி மீண்டும் கலை உலகத்தில் கால் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆசையாக மாறி இருக்கு. ஏன் அப்படின்னா பாரதிராஜா சார் ஒரு வெர்சட்டைல் டைரக்டர் மட்டும் இல்லை, வெர்சட்டைல் ஆக்டர் அப்படிங்கிறதையும் பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நிரூபித்து வந்துகிட்டு இருக்காரு. மேலும் யங் டேலண்ட் பர்சன்ஸ் கூடலாம் பார்த்தீங்கன்னா அவர் கை கோத்துட்டு இருக்காரு. சிம்பு, தனுஷ், சிவகார்த்திகேயன் அப்படின்னு இந்த ஒரு பணி மீண்டும் தொடர்ந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கும் ஆசை. பாரதிராஜா சார் நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக குணமாகி மீண்டும் கலையுலகத்தில் உங்கள் கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நாங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வேண்டிப்போம். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.